சூப் அப்படிங்கும்போது இந்த ட்ரை பவுடர்ஸ் அப்படின்னு இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் நிறைய கம்பெனிஸில் கிடைக்குது. இந்த பவுடரை வச்சு சூப் பிடிக்கிறது இது ஆரோக்கியமானதா அப்படின்னு நிறைய பேர் பேச்சுலர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த சூப் பவுடர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இந்த சூப் தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ட்ரை பவுடராக மாற்றுற சில டெக்னிக்ஸ் இருக்குங்க. அது மூலமாக தான் இதை பவுடராக மாற்றுவாங்க. ஆனால் அந்த தண்ணியை நீக்கிட்டு அதோட கண்டென்ட் மட்டும் அதை நான் மறுபடியும் வந்து தண்ணி கலக்கும் போது அது கிடச்சிருது. இது வந்து சில ஸ்டடிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. நார்மல் கன்வென்ஷனில் வீட்டில் சமைக்கிற சூப் அந்த தண்ணியும் இந்த பவுடரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரே அளவு சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு அந்த உணவுப் பொருளில் தான் சூப் தண்ணியை விட அதிக சத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வீட்டில் சூப் வைக்கும்பொழுது நீங்கள் ஒரு சிக்கன் சூப்னா அதை போட்டு வச்சு சிக்கனையும் சேர்த்து சாப்பிடுவீங்க, மட்டனையும் சேர்த்து சாப்பிடுவீங்க, அல்லது ஒரு காய்கறி சூப்னா அந்த காய்கறியும் சேர்த்து சாப்பிடுவீங்க, கீரையும் சேர்த்து சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பவுடர் சூப்பில் வெறும் அந்த எசன்ஸில் இருக்கிற கொஞ்சோண்டு இந்த நியூட்ரியன்ஸ் ஒன்று ரெண்டு இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் சில கொஞ்சம் நஞ்சு அந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்குமே ஒழிய மற்ற எல்லா சத்துக்களும் கிடைக்காது. அதனால் அப்படி பார்க்கும்பொழுது வீட்டில் நீங்கள் சூப் வச்சு அந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஆரோக்கியம்